ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைய டே எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாக் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். சமையல் வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் இந்த பிள்ளைங்கள்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சமையல் வேலையை முடிச்சுட்டேன். வீட்டில் வெஜிடபிள்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. நேற்று காளான் பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன், சரி காளான் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணேன். இந்த பிள்ளைங்க 6:30 தான் எந்திரிச்சு வந்தாங்க. எந்திரிச்சு வந்ததும் ரெண்டு பேரும் அந்த ரூபிக் கியூபை எடுத்து கையில் வச்சுட்டு சுற்றிட்டே இருக்காங்க. கண்மணிக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குது. கையில் கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கா. காலையில் இதை எடுத்து சுற்றிட்டே இருந்தீங்கன்னா கிளம்ப மாட்டீங்க அப்படின்னு அதை வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆத்தி வச்சிருந்தேன், அதை ஊத்தி கொடுத்தேன், குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையிலும் கண்மணியும் எழுப்பி விட்ட உடனே எந்திரிச்சிருவாங்க. கண்மணி கொஞ்சம் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மால்ட் ஆத்தி வச்சிட்டேன் பாப்பா அப்படின்னு சொன்னா உடனே எந்திரிச்சிருவா. கையிலுக்கு ரூம்ல லைட்டை போட்டோம் அப்படின்னாலே முழிப்பு வந்துடும். எழுப்பி விட்டா உடனே எந்திரிச்சிருவாங்க. ஆனா சுறுசுறுப்பா அடுத்த வேலையை பார்க்க மாட்டாங்க. எந்திரிச்சு வந்து சோஃபால உட்காந்துக்குவாங்க. உங்க வீட்டுல பிள்ளைங்க எழுப்பினோடனே எந்திரிச்சிருவாங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கமல் வந்து பிஎன்ஐ மீட்டிங் கிளம்பிட்டாங்க. கமலும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு டக்குன்னு குளிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு. எப்பவும் 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி 7:30 ஆகிடுச்சு. கமல் போனதுக்கப்புறம் குக்கரில் இருந்த சாதத்தை பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் டிஃபனில் வந்து பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் தான் வச்சு விட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பேக்கில் வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து இன்றைக்கி காளான் பிரியாணி தான் ஊட்டி விட போகிறேன். நானே ஊட்டி விட்டுட்டேன். சாதம் அப்படின்னா அவங்களா சாப்பிட்டாங்கன்னா லேட் பண்ணிடுவாங்க, அதனால் நானே ஊட்டி விட்டுட்டேன். போகும்போது கூட சண்டை தான். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட், கார்டியோ மாதிரி பண்ணேன். நான் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணுவேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தேன். என்னது பிஎன்ஐ ஸ்கூல்லையா? பெஸ்ட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர். கமல் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு இன்னுமே சிலர் கேட்குறாங்க. கமல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்க கிளைண்ட்டுக்கு பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்காக ஆட் ரன் பண்ணி லீட்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பாராட்டி இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 6 மந்தில் இந்த மாதிரி அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை கொடுத்துட்டு அங்கிட்டு போகிற இதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? ஆழ்த்தி எடுக்கணுமா? ஆர்த்தி கழிச்சிட்டு வரட்டா? உங்க அம்மா இல்லையே ஆர்த்தி கரைக்கிறதுக்கு. எவ்வளோ ஹாப்பியா இருந்தாலும் இந்த மாதிரி எங்களை நாங்களே வந்து அப்பப்ப கலாய்ச்சுக்குவோம். இது ஃபுல்லாக வந்து நமக்கு கவுண்டர் ஆமாம், இந்த இடத்துல டோர் இருக்கும். டோருக்கு உள்ளே போனால் இந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டுட்டு பேக் பண்ணுறதுக்கு, இங்கே ரேக்கு, ரேக்கில் வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸு, இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இதை வந்து கோல்டு ஸ்டோரேஜ் நம்ம ஸ்டாக் இங்கே உள்ளே வச்சுக்கலாம். இல்லை ரேக் வச்சு ஸ்டாக் வச்சுக்கலாம், நட்ஸு டேட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பேக் பண்ணுவீங்க, இங்கே பில்டிங்கு, இங்கே வந்து நமக்கு ஃபுல்லாக சுற்றி வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது நம்ம பிளான். பட்டு இந்த பேக்கிங் வந்து நம்ம அங்கே பண்ணணுமா இல்லை இங்கேயே வச்சுக்கலாமா? அங்கே ஒருத்தவங்களுக்கு டவுட்டு, இங்கே கோல்டு ஸ்டோரேஜ் அங்கே கொண்டு போகணுமா? அக்கா நம்ம நட்ஸ்லாம் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா நட்ஸை வந்து கோல்டு ஸ்டோரேஜ் தேவை. பட் ஆனால் கோல்டு ஸ்டோரேஜ் போட்டு ரெண்டு ஏசி போடணும். ஒரு ஏசி 12 மணி நேரம், இன்னொரு ஏசி 12 மணி நேரம், ஏன்னா 24 hours ஓடனா ரிப்பேர் ஆகிடும். ஸோ ரெண்டு ஏசி போட்டு 12 மணி நேரம், 24 மணி நேரம் ஏசி ஓடிக்கே இருக்குன்னா நமக்கு ஒரு 27-28 hours வாடகை வருதுன்னா கரண்ட் பில் ஒரு 30 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அப்பா அந்த இதை கேன்சல் பண்ணிடு. இங்கே ரெண்டு ஏசி வரும். நம்ம ப்ராடக்ட்டே நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பகலில் ஃபுல்லாக லைட் எரியணும், ஏன்னா விண்டோ கிடையாது. 24 மணி நேரம் நம்ம 12 மணி நேரம் ஃபுல்லா வந்து லைட் எரியும். அது கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லேன்னா அது நம்ம ரோ தேவையா? அப்படி இல்லைன்னா
இவ்வளோ பெரிய கடைக்கு நமக்கு ஃபுல்லாக ப்ராடக்ட் வச்சா அவ்வளோது நமக்கு தேவையா? கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இருந்து கடையை பத்தின யோசனை மட்டும்தான் எங்களுக்கு ஓடிட்டே இருக்கு. கமலுக்கும் சரி, எனக்கும் சரி, கீழே இருக்கவங்களுக்கும் சரி. கமல் வந்ததும் டவுட் கேட்டோம். கமலுக்கு வந்து இப்போ இருக்க ஐடியாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போவும் நைட்டே வீடியோ எடிட் பண்ணி வச்சுருவேன். நேற்று வெளியே போயிட்டு வந்தனால என்னால் எடிட் பண்ண முடியல, டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் எடிட் பண்ணேன். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. 3 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ண வீடியோ என் சேனல்லையே இல்லை. 2-3 டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கடா இங்கே இருந்த கிணத்த காணா அப்படின்ற மாதிரியே தான் இருந்தது. மொபைல்லேருந்து பண்ணால் தான் இப்படி ஆகுதுன்னு சிஸ்டம்லேருந்து பண்ணால் சிஸ்டம்லேயும் அப்படி தான் இருந்தது. 3:00 வீடியோ பப்ளிஷ் ஆனது, நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகல, அதனால் டெலிட் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் வீடியோ போட்டேன். சில சமயம் அப்படி ஆகும். ஆச்சுன்னா பேசாம காம் டவுன், யூ கான்ட் கண்ட்ரோல் எவ்ரி திங், காம் டவுன். அப்படியே கையெல்லாம் அப்லோட் ஆயிடுச்சு, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், டைம் செகண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், ஓகே இந்த செகண்டில் அப்லோட் ஆயிரும், ஆ போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்லோட் ஆகவே மாட்டேங்குது. அப்லோட் ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில அந்த ஃபைலு. உள்ளே ஃபோன் எதுவும் குடிச்சிருதான்னு தெரியல. எல்லாம் தெரியும்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, விச் இஸ் டாலர், அது ஓகே. அடுத்தது கொஷினை படிக்காமல் நீ வாட்டுக்கு எல்லாத்துலேயும் டாலர் டாலர்னு மட்டும் போட்டுடுற. போ அலி, என்ன கொஸ்டின்னு வாஸ்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணு. உங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மூங் காடஸ் கவுச்சர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் பற்றி. இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு பேஜ். இந்த பேஜில் போடுற ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சூப்பராக இருக்கும். அதை பார்த்தாலே வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் வந்து நிறைய நாள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு பார்க்கும்போதெல்லாம் இது ஆர்டர் பண்ணலாமா, இது ஆர்டர் பண்ணலாமா அந்த மாதிரி தோணும். சரி, இவங்க பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் வந்து 90 working days அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்க பேஜில் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். சரி ஒன்று தான் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு தடவை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். நான் ஆர்டர் போட்ட டேட் பார்த்தீங்க அப்படின்னா October 23, 2023 அப்போ ஆர்டர் போட்டது. எனக்கு இப்போ தான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட் வந்து February 27, 2024 எனக்கு இப்போ தான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அக்டோபரில் போட்டது, ஃபிப்ரவரி எண்டில் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. மொத்தம் 3, ஒரே நாளில் தான் ஆர்டர் போட்டேன். மொத்தம் 3 ஆர்டர் போட்டேன். இதுக்குள்ளே ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்று தான் வந்திருக்கு. இன்னும் 2 எப்போ வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை எப்படி இருக்குது அப்படின்னு பிரித்து பார்க்கலாம். பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உள்ளே இருந்தது இந்த ட்ரெஸ் தான். ஆக்சுவலாக நான் என்ன ஆர்டர் போட்டேன், என்ன கலர் அப்படின்றதவே மறந்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் ஓ இதுதான் ஆர்டர் போட்டோமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆரி ஒர்க். நம்ம வந்து ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி நமக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆகுது. போட்டு வந்தாச்சு. 90 நாளைக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. நான் எல் சைஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 799 தான். இன்னும் 2 ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருக்கேன், அது எப்போ வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ப்ரைஸுக்கு இந்த ட்ரெஸ் வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் வெயிட்டிங் பீரியட் 4 மாதம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து நம்ம என்ன ஆர்டர் போட்டோம் அப்படின்றதே மறந்துடுவோம் சம்டைம்ஸ். ஓ ஒரு பார்சல் வரும்போது இது எந்த பார்சல், எங்கேருந்து வந்திருக்கு, நம்ம அப்படி ஒன்று ஆர்டர் போட்டோமா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அது ஒன்று தான் வந்து மைனஸாக இருக்குது, மித்தபடி வந்து எல்லாமே ஓகே, சூப்பராக இருக்குது. இதோட ட்ரெஸ் கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பட் மறந்துடாதீங்க, இதோட வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 90 working days போட்டிருப்பாங்க. பட் 4 மாதம் 5 மாதம் கூட ஆகலாம். அதை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். நைட் டின்னருக்கு மாவு கொஞ்சம் இருந்தது, பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. நானும் சிங்கில் இருக்க பாத்திரத்தெலாம் கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.